மத்திய அரசின் மானிய உதவிகளால் தருமபுரி மல்பெரி சாகுபடி சிறப்பாக நடைபெறுகிறது. இதுகுறித்த ஒரு பார்வை. மத்திய அரசின் மானிய உதவிகளால் தருமபுரி மாவட்டத்தில் மல்பெரி சாகுபடி சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. தருமபுரி, பெண்ணகரம், பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் மல்பெரி சாகுபடி அதிக அளவில் நடக்கிறது. இதற்கு தேவையான சொட்டு நீர் பாசனம், நுண்ணீர் பாசனம் உள்ளிட்டவைகள் மத்திய அரசின் மானிய திட்டங்களுடன் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆண்டுக்கு 772 டன் பட்டுக்கூடுகளை விற்பனை செய்யும் ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பட்டுக்கூடு அங்காடியாக தருமபுரி பட்டுக்கூடு அங்காடி மாறியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள ராம்நகர் பட்டுக்கூடு அங்காடிக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் ஆண்டுக்கு 772 டன் பட்டுக்கூடுகள் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இருந்து வெண்பட்டுக்கூடுகளை இறக்குமதி செய்ய தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பட்டுக்கூடுகளின் விலை ஏற்றம் கண்டு வந்தது. ஒரு கிலோ பட்டுக்கூடு 600 வரை விற்கப்பட்டது. தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக கச்சா பட்டு விற்பனையாகாமல் தேங்கி உள்ளது. இதன் காரணமாக பட்டுக்கூடுகளின் விலை தற்போது இறங்குமுகமாக காணப்படுகிறது. வரும் காலத்தில் பட்டுக்கூடுகளின் விலை அதிகரிக்கும் என்று விவசாயிகள் நம்புகின்றனர். பட்டு விவசாயத்தை பட்டுப்போகாமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என தருமபுரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30 வருஷமா பட்டு வளர்த்து வரேன் சார். இப்போ வந்து சார் இந்த கொரோனாவை பத்தி ரொம்ப விலை 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்குது. 30 வருஷமா பட்டு வச்சிருக்கோங்க. இப்போ வந்து போன வருஷம் கூட 500 ரூபாய் போச்சு. இப்போ கொரோனா வந்த பின்னாடியே 100, 150, 200 ரூபாய் போகுது. சரி மனுஷன் விட்டுறக்கூடாது, இருந்தாலும் சரி வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குது. பட்டுக்கூண்டினுடைய விலை வந்து போன கடந்த ஆண்டு வந்து 450 ல இருந்து 500 வரைக்கும் இருந்தது. காரணம் வந்து இயல்பாக இருந்த சூழ்நிலையில் விவசாயிகள் வந்து சிறப்பாக வந்து இருந்த தண்ணீரை சொட்டு நீர் பாசனம் மூலமாக மிக சிறப்பாக செஞ்சு 100%க்கு 100% அறுவடை எடுத்து நல்ல வருவாய் ஈட்டியிருந்தனர். விவசாயிகள் வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுனாலையும் இந்த தொழிலை வந்து முழுமையாக செய்ய முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.